வணக்கம் நண்பர்ஸ், நம்ம எல்லாருமே சூரியராய் போட்டு படம் பார்த்துருப்போம். அதில் டெலிட்டட் சீன் ஒன்னாக இப்போ 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யாவோட அவங்க அஃபீஷியலாக அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனை கண்டிப்பாக அந்த படத்துலேருந்து டெலிட் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீன் ரொம்பவே முக்கியமான சீன் தான். சூரியராய் போட்டு படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், சூர்யா TCCI லைசன்ஸ் வாங்கிறதுக்காக அவர் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பணம் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அவங்களாம் சேர்ந்து ஏமாத்துறதுனால அந்த கடனை அவரால் கட்ட முடியாமல் போயிடும். அப்படி கட்ட முடியாத போனதுனால சூர்யாவோட வீட்டை அந்த வட்டிக்காரக்காரன் எடுத்துப்பார். சூர்யாவோட அம்மா சூர்யா ஃபஸ்ட்டு ஒரு கொட்டாயில் வாழ்ந்தார்ல, அந்த கொட்டாய்க்கு போயிடுவாங்க. இந்த டெலிட்டட் சீனில் சூர்யா ஒரு சீனில் ஏர் கலப்பியை தன் தோளில் தூக்கி ஏர் உழுதுட்டு இருப்பார். அப்போ அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், வேணாண்டா மாப்பிள்ள, ரெண்டு மாடு இருக்குது, ஏண்டா நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்போ சூர்யாவோட முகத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு சொல்லும் என்னன்னா, ஒரு மனுஷனோட உச்சக்கட்ட விரக்தி, இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு மனுஷன் இந்த சமூகத்தால் மறுபடியும் அவமானப்படுத்தப்படும்போது அவனுக்கு வர ஒரு விரக்தியை சூர்யா அந்த சீனில் ரொம்ப அற்புதமாக அவர் முகத்தை காட்டியிருப்பார். இந்த சீனு அந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியமான சீனு அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் பெரியாக இருக்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அந்த ரிஸ்க்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் அவங்க பெரிய ஆள். அப்படி நம்ம எடுக்கிற பெரிய ரிஸ்க்கு நம்ம வாழ்க்கையை வந்து உடச்சி சுக்குநூறாக போட்டாலும் அதையும் தாண்டி முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த சீனு ரொம்பவே ஆழமாக பதிவு பண்ணுது. இந்த சீனை கண்டிப்பாக அந்த படத்தில் வச்சுருந்தா இன்னமும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.